வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஆண்களை வந்து எப்படி கவர்றது, ஆண்களை வந்து மேட்ரு போடக்குள்ளே எப்படி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இன்னொன்று, ஆண்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பிடிக்காத விஷயத்தை பற்றி பார்த்துருவோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய அஜாலு ஜாலான ப்ராடக்ட் இருக்குது, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் அங்கே இருக்குது, எதுவும் டவுட்னால் கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து மேக்ஸிமம் பேசிகிட்டே இருப்பாங்க, அது நமக்கு தெரியும், நிறைய பேசுவாங்க, பேசுகிறது கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள உடல் உறவு பண்ணக்குள்ளே பேசுறதுன்றது ஆண்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஓகேவா? மேட்ரு போடக்குள்ளே தான் வந்து ஏதாவது ஒரு ஊர்கதை பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை அவள் அப்படி பண்ணா இப்படி பண்ணா, அவங்க இப்படி பண்ணாங்க, உங்கள் அம்மா அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு பேசக்குள்ளே செம்ம கருப்பாங்க ஆண்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நார்மலாகவே வந்து பசங்க குழந்த பிறந்துருச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ ஆண்கள் வந்து பக்கத்தில் வரக்குள்ள பெண்கள் வந்து அதை ஒரு காரணமாக காட்டி அவாய்ட் பண்ணக்குள்ளே ஆண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதேமாதிரி வந்து உடல் உறவு வச்சுக்கிட்டே இருக்கக்குள்ளே திடீர்னு சிரிக்கிறது, இல்லை ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறதுலாம் வந்து ஆண்களுக்கு பிடிக்காது. இது சிரித்ததுக்கு காரணம் நம்ம தான் தெரிஞ்சிச்சுன்னா சோழி முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்பவே கிளம்பாது. பொதுவாக வந்து ஒரு பெண் ஒரு ஆண் வந்து எதை வேணால் சந்திச்சுப்பான், ஆனால் ஒரு பெண் வந்து இல்லை நான் திருப்தி அடையலைன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரெண்டு பேருக்கு மனநிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேசுறது ரொம்பவே நல்லது. ஆண் வந்து இதை நம்ம சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஆண்கள்கிட்ட தான் நம்ம பேச முடியும். அதை விட்டுட்டு எல்லா ஆண்கள்ட்டையுமே நீங்கள் வந்து இல்லை நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி உடச்சி பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த வாட்டி வந்து உடல் உறவுக்கு எண்ணமே இல்லாமல் போயிடும், அது இல்லாமல் விரைப்புத்தன்மையும் இல்லாமே போயிடும். பொதுவாக வந்து பெண்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஆண்களை கவர் பண்ணணும்னு நினப்பாங்க, ஆனால் ஒரு சில பெண்கள் ஆண்களை வந்து கவர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது எப்படிலாம் அவாய்ட் பண்ணணுமோ அப்படிலாம் அவாய்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே பெண்கள் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் தயங்குவாங்க, ஆனால் ஆண்களும் வந்து அந்தளவுக்குலாம் சொல்ல முடியாது, கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே வேணாம், எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது, எனக்கு இது செஞ்சால் பிடிக்காது அது செஞ்சால் பிடிக்காதுன்னு சொல்ல ஆண்கள் வந்து அது அதோடய தேவையை வேறு எங்கேயோ பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான எண்ணப்போக்கில் வந்து இறங்குவாங்க, அதாவது சுய இன்பத்தில் இறங்கிடுவாங்க. நான் எதுக்கு இவங்கள்ட்ட உடல் வச்சுக்கிட்டு நம்ம சுய இன்பமே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு போயிடுவாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உடலுறவு பண்ணக்குள்ளே வந்து எதுவுமே இல்லாமல் பொம்மை மாதிரி கிடப்பாங்க சில பேர், எந்த விதமான உணர்ச்சியும் வெளியில் காட்டாமல் வா வந்து ஏறிக்கு ரெண்டு குத்து குத்திட்டு போ அப்படின்ற மாதிரியான பெண்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ளே ஆண்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது, தாங்கிக்கவும் முடியாது, என்னடா அப்படி உயிரை கொடுத்து மேட்ரு போடுறவங்க மட்டும் சும்மா கிடக்குறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து க்ரியேட் ஆகிரும், சரிங்களா? அதனால் ஆண்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில சமிக்கைகளை வந்து கொடுங்க, சினுங்கல்கள், அவங்களை கட்டி பிடிக்கிறது அணைக்கிறது இந்த மாதிரி. ஒரு சில பெண்கள் சொல்கிறது என்னென்னா, திருப்தியே அடையிறது இல்லை, அப்புறம் நான் எப்படி அவங்களுக்கு வந்து நான் கம்பெனி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும், அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சுத்தமாக விரைப்புத்தன்மை உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் விரைப்புத்தன்மை ஏற்படாது. அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே வந்து அவர் கூட என்னென்ன மாதிரியே பண்ணால் அவங்களுக்கு வந்து பிடிக்குமோ, எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து அவரை அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுங்கள். பாதி பேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இத்த போன நைட்டியை போட்டு தான் நைட்டில் இருப்பாங்க, ஒரு நான் வெளியில் போனாக்கா நல்லா புடவை பல பல பலன்னு கட்டிட்டு போகும். யார் புருஷன், வீட்டில் இருக்கிறதான புருஷன். ஸோ வீட்டில் இருக்குள்ள அவருக்காக வந்து நீங்கள் புடவைகளை சரி பண்ணுறதோ ஆடை அலங்காரத்தை சரி பண்ணுறதோ மேக்கப் பண்ணுறதோ இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும், சரியா? அப்படியே வந்துட்டு ஒரு இத்த போன நைட்டியை போட்டு வந்துட்டாக்கா அவங்களுக்கு மூடு வந்து அப்புறம் உங்களை மூடாக்கி அவருக்கும் மூடாகி அப்புறம் மேட்ரு போட்டு சம்பவத்தை முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும், சரிங்களா? அதனால் நீங்களும் கொஞ்சம் தயாராக இருந்தீங்கன்னா நல்லது. ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் பேசி வச்சுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி மேட்ரு போடலாம் அப்படின்றத, சரிங்களா? அன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்காங்களோ இன்னொருத்தவங்க தயாராக இருக்கணும், அப்போ தான் வந்து பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க ரெடியாக இருக்குள்ளோ அவர் ரெடியாக மாட்டார், அவங்க ரெடியாக இருக்குள்ள இவர் ரெடியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் சிரமமான விஷயம். பொதுவாக ஆண்களுக்கு பிடிச்ச மாதிரியான உடல் உறவுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா வாய்வழி உடல் உறவு ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன் அப்படின்னாக்கா, நிறைய பிட்டு படத்தில் தான் பண்ணுவாங்க, வச்சு சப்பு சப்புன்னு சப்பிட்டு இருப்பாங்க. ஸோ ஆண்களுக்கு என்ன என்னன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அதேமாதிரி டாகி பொசிஷன் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டாகி பொசிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறையவே சொல்லியிருக்கோம் முன்னாடி, பெண்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நிலையில் இருப்பாங்க. ஆண்களை பொறுத்தவரையும் பெரிய மார்பமும் பெரிய பின்புறமும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆண்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவர் வந்து உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் விலக மாட்டாப்புல, சரிங்களா? அதேமாரி உங்களுக்கும் பெண்களுக்கும் சில பேருக்கு வந்து சில பேருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் வாய்வழி உடல் உறவு, மேக்ஸிமம் பெண்களுக்கு பிடிக்கும். ஸோ அதையும் சொல்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது, ஓகேங்களா? எனக்கு இது பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உறவில் இன்னும் வந்து பாண்டிங் அதிகமாக்கும், சிக்கல் அதிகப்படுத்தாமல் பாண்டிங் வந்து இன்னும் நெருக்கத்தை உங்களுக்குள்ளே அதிகப்படுத்தும், சரிங்களா?
அதேமாதிரி டாகி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி சில பேர்த்துக்கு அந்த பொசிஷனே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலேயே ஒழிக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பொசிஷன் அது, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதுனால அவங்களுக்கு அப்படியே பார்த்தோன்னே ஊற்றிடும். ஸோ அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் ரெகுலராக பண்ணக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த பொசிஷனும் பிடிச்சிரும், உங்களையும் ரொம்ப பிடிச்சிரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஆன் டாப். கேர்ள் ஆன் டாப் பண்ணுறது பெண்கள் மேலேருந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பொசிஷன் தான். ஸோ நான் அதை பற்றி நிறையா நான் சொல்லியிருப்பேன். எதனால் இது ஆண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா, எப்போ பார்த்தாலும் ஒரே பொசிஷனில் செக்ஸ் வச்சுக்கிறத விட இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்குள்ள ஆண்கள் வந்து ரொம்ப ஈர்ப்படைஞ்சிருவாங்க பெண்கள் மேலே. பெண்களுடைய மார்பகம் குலுங்கிறது, அவங்களுடைய உடல் அமைப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பொசிஷன் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.